வேலூர் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வேலூர் காட்பாடி தாலுகாக்களைச் சேர்ந்த 542 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி காட்பாடியில் நேற்று நடந்தது. கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கினார். டி எம் கதிரானந்த் எம்பி, எம்எல்ஏக்கள் ஏ பி நந்தகுமார், ப கார்த்திகேயன், நமலு விஜயன், ஜி எல் ஈஸ்வரப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு 542 பயனாளிகளுக்கு ₹4,73,00,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி பேசுகையில், இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிறது, ஆனாலும் நாட்டில் இன்றும் லட்சக்கணக்கானோர் சொந்த வீடு இல்லாமல் அரசு புறம்போக்கு மற்றும் பிறரின் நிலத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் வசித்து வருகிறார்கள். மக்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், முடித்த உடை ஆகிய மூன்றையும் தருவதுதான் ஒரு அரசின் தலையாய கடமை. அதை விடுத்து நாங்கள் விண்ணிலை ஊர்திகளை அனுப்புகிறோம், சந்திரன் சென்று விட்டோம், சூரியனை நெருங்கி விட்டோம் என்று பேசுவது மனிதாபிமானம் ஆகாது. அது அறிவு மேடைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி குடிசை மாற்று வாரியம் அமைத்து வீட்டுமனை பட்டா வழங்கினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 8,00,000 வீடுகள் கட்டி பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதில் நம்முடைய மாவட்டத்துக்கு தேவையான வீடுகளை நான் வாங்கிவிடுவேன். கரிகிரி பகுதியில் 400 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. அங்கு 100 பயனாளிகளுக்கு ஏற்கனவே வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள வீடுகள் காட்பாடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கப்படும். மக்களுக்கு தொண்டு செய்வது தலையாய கடமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இவ்வாறு அமைச்சர் பேசினார். நிகழ்ச்சியில் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில்குமார், ஒன்றிய குழு தலைவர்கள் வேல்முருகன், அமுதா ஞானசேகரன், சத்யானந்தம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.